உங்கள் ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சாப்பிடும் பொழுது தண்ணி எப்படி குடிப்பாங்க? சாப்பிட்றாங்கன்னா வந்து எச்சிக்கையாக போச்சான், வீணாக போச்சு, சரியா? எச்சிக்கையாக போச்சு. ஒரு தடவை கை வச்சோன்னா கை வீணாக போச்சுன்னு வச்சுங்க, அடுத்து சாப்பிடும்போது கை கழுவிட்டு சாப்பிடணும். சாப்பிட்ட கை வீணாக போன கையாக சொல்லுங்கள், அசுத்தமான கையாக, அருவறுப்பான கையாக சொல்லுங்கள். உணவு கரை அதில் இருக்குது, அவ்வளோதானம்மா. இப்போ நீங்கள் ஊட்டி விட்றீங்க உங்கள் பிள்ளைக்கு, புரியுதா? உங்களுக்கு யாராவது ஊட்டுறாங்க, சாப்பிட்றீங்களா இல்லையா? கையை அசுத்தமாக, சாப்பாட்டில் கை வச்ச உடனே கையை அசுத்தமாக போயிடுச்சு, அருவறுப்பாக போயிடுச்சுன்னு யார் அறிவாளி சொல்லி கொடுத்தா? சரி, இப்போ என்ன செய்கிறாங்க? இப்படி எடுக்கிறாங்க, எடுத்ததுக்கு பிறகு இப்படி வைக்கிறாங்க. என்னப்பா இது, அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, அப்படியே இப்படி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இப்படி வச்சு இப்படி குடிக்கும் பொழுது வலது கையில் குடித்தாங்கன்னு சொல்லுவீங்களா, இடது கையில் குடித்தாங்கன்னு சொல்லுவீங்களா? இடது கையில் குடித்தார், வலது கையை கீழே வச்சுருந்தார், தாங்கிக்கிட்டு இருந்தார். அப்போ ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இடது கையில் குடிக்கிறவர் ஷைத்தான். எப்படி வாழ்த்துறாங்க ரசூல்லா? இடது கையில் குடிக்கிறவருக்கு பேர் என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்து ஜுப்பா போட்டு தாடி வச்சுருந்தாலும் சரி, அல்லது புர்கா போட்டு நோஸ் ஃபேஸ் போட்டு அவளியா மாதிரி உட்காந்துருந்தாலும் சரி, ரசூலுடைய பேர் என்ன? அல்லாஹ். ரசூல்லா சொன்ன பேர் ஷைத்தான். இப்படி குடிக்கிறார், இது வந்து இடது கையில் குடிச்சதா அப்படின்னு. சரி, கொஞ்சம் பாருங்கள். ஒன்று, விரல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கையில் உணவு கரைகள் அதிகமாக இருந்துச்சு, விரலை சூப்பி கொள்ளுங்கள், சூப்பிக்கிட்டால் உணவு கரைகள் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் எடுத்து இப்படி குடிங்க. எப்படி உணவு பாத்திரங்களை சாப்பிட்டு முடித்தோன்னு நீங்கள் கழுவுறீங்களோ அதே போல் இந்த கிளாஸையும் கழுவிக்குங்க. அதே போல் இந்த கிளாஸையும் சாப்பிட்டு முடித்தோன்னே கழுவி கொள்ளுங்கள். ஒருத்தர் சொன்னார், பெரிய அறிவாளி, ஏய் நீ என்ன, நீ சாப்பிடும்போது இப்படி வாய் வச்சு குடிச்சிடுற, அதை இப்படி வச்சுட்டா அடுத்தவர் இப்படி அதை தொடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த அறிவாளிகிட்ட கேட்டேன், ஏன் அறிவாளி, ஒரே தட்டில் நீனு நானும் சாப்பிட்லாமா இல்லையா? சரிப்பா, ஒரு கறி இருக்குது, நான் அந்த கறியை எடுத்து பிச்சுட்டு வைக்கிறேன், நீ அந்த கறியை பிச்சு சாப்பிடுவியா இல்லையா? சால்னா ஊற்றி நான் பிசைகிறேன், நீ சாப்பிடுவியா இல்லையா? நீ பிசைஞ்சால் நான் சாப்பிடுவேனா இல்லையா? அப்போ அறிவாளி, நான் இந்த கிளாஸை அதே கையால் கிளாஸை தொட்டால் மட்டும் ஏன் நீ தொட மாட்டேங்கிற? ரெண்டு பேரும் ஒருத்தர், ரெண்டு பேரில் நாலு பேர் கூட சாப்பிட்லாம்ல, அஞ்சு பேர் கூட சாப்பிட்லாம்ல ஒரு தட்டில். அப்போலாம் வந்து தட்டு அசுத்தமாகல, சாப்பாடு அப்படி பிசையும் போதெல்லாம் ஒன்றுமே தெரியல. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தீத்தி விட்றீங்களா இல்லையா? சாப்பிட்டு பிசைஞ்ச தினமாக தீத்தி விட்றீங்க, சாப்பாடு பிசைஞ்சிட்டு இருக்கிற கையை, அதனால் அசுத்தமாக சாப்பாடு. அப்போ உணவுக்கரை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காஃபிருங்க கலாச்சாரம். இப்போ பெரும்பாலும் முஸ்லீம்களை பாருங்கள், 90% எனக்கு தெரிஞ்சு கல்யாணங்களில் பொது இடங்களில் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது இடது கையில் தான். சரி, சாப்பிட்டே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, இப்போயாவது சரி ஒரு 30 செகண்ட் ஆகாது கையை கழுவிட்டு வந்து தண்ணி குடிக்கிறது, அப்போ கூட இடது கையில் எடுத்து குடிக்கிறான். இப்படி குடிக்க ஆரம்பித்து ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு 10 இன்ச் இடைவெளி போயிடும். அப்புறம் இப்படி போய்டும், எதுக்கிட்ட அப்படி சும்மா தூக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் சும்மா வச்சுக்கிட்டு இப்படியே குடிச்சு முடிச்சிட வேண்டியது. கடைசியில் தண்ணியை இப்படி குடிக்க ஆரம்பித்து இடது கையில் பழகி அப்புறம் டீ காஃபி எல்லாமே ஆகி போயிடுச்சு.